இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த? குளிச்சிட்டு இருந்தேன். நீ சொல்றத நம்புற மாதிரி இல்லையே. என்ன மீனாச்சு, நீ நான் ஏதோ வேற ஒரு பொண்ணு கூட குளியல போட்டு கும்மாளமா இருந்துட்டு வாங்கிட்டு வந்து போய் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்படி இல்லடா. மீனாட்சி, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை மீனாட்சி, தயவு செஞ்சு எல்லாம். மீனாட்சி, மீனாட்சி, ஐயோ ரொம்ப உக்கிரமா இருக்கா போலயே. இவளை எப்படி இப்ப சமாதானப்படுத்துறது, சாந்தப்படுத்துறது? எனக்கு தெரியாது. ஒண்ணு விடாம வீம்புக்கு பண்ண வேண்டியது. மனசுல பெரிய ப்ளே பாய் நினைப்பு. ப்ளே பாய், கவ் பாய், ராஜ் பாய் குழப்புற, எனக்கு புரியல. ஆமா, புரியாம இருக்கிறதுக்கு இவர் அப்படியே குழந்தை பாரு. ஏற்கனவே நான் செம்ம கோவத்துல இருக்கேன், மேற்கொண்டு கடுப்பே தாத. அப்ப இன்னும் உனக்கு என் மேல இருக்க கோவம் போலியா? நான் தான் சொல்றேன்ல, என்ன என்ன மாட்டே நீ. அந்த பொண்ணு அங்க குளிக்க வந்தது எனக்கு தெரியாது மீனாச்சி. நான் பாட்டுக்கு தண்ணியில நினைஞ்சிட்டு தலையை தொட்டிட்டு வந்துகிட்டு இருந்தேன். நீ பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி நானே அவளை பார்த்தேன். உன் மேல சத்தியமா நான் அவளை வர சொல்லவே இல்லை. நீ இவ்வளவு யோசிக்கிறத பார்த்தா நீ இன்னும் என்ன தப்பா நினைக்கிறேன்னு தான் தோணுது மீனாட்சி. டேய், உன்னை நான் தப்பாலாம் நினைக்கலடா. எங்க ஏதாவது தப்பா போயிடுமோ தான் பயமா இருக்கு. அந்த பொண்ணை நீ சுத்தி சுத்தி வந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏண்டா, அவ உன்கிட்ட வந்து வழியிறப்போ நீ ஏன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க? நீ சும்மா இருக்க இருக்கதான் நீ அவளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதா அவன் நினைச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் இவங்கெல்லாம் பாவம் இல்லையா? இப்படிலாம் அவங்க கிட்ட ஹாஷா நடந்துக்கிட்டா அவங்க மனசுடைஞ்சு போயிட மாட்டாங்க. ஏண்டா, அவ எக்கேடு கெட்டு போன உனக்கு என்னடா? இந்த மாதிரி நீ அவங்க மேல அக்கறை காட்டுறதுனாலதான் அவனுங்களுக்கெல்லாம் நீ தொக்கா போயிட்ட. நீ இந்த மாதிரி கொடுக்கற ஸ்பேஸ யூஸ் பண்ணிதான் அவனுங்க இவ்வளவு தூரம் ஆடுறாளுங்க. எல்லாம் உன்ன சொல்லணும். லுக் சரவணா, நீ தம் அடி, தண்ணி அடி, ரோட்ல எவன் கிட்டனாலும் பம்பு எடுத்துட்டு உருண்டு பொறளு. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லடா. நீ மத்த விஷயத்துல எப்ப இருந்தாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல முன்ன பின்ன இருந்தேன்னு வச்சுக்கோ. ஏன் அவனை செத்த உன் கேரக்டர் மட்டும் ஏதாவது தப்பா போச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் அதை மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியாது மீனாட்சி. நீ தாண்டி எனக்கானவ, உன்னை விட்டா இந்த சரவணனை வேற யார் நல்லா பாத்துப்பாங்க சொல்லு. இந்த சரவணன் மத்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் மீனாட்சி விஷயத்துல இப்படி இருப்பான். இங்க பாரு, சும்மா இந்த மாதிரி டயலாக்லாம் பேசி என்ன சமாதானப்படுத்திட்டேன்னு நினைச்சுக்காதே. நான் சொன்னது கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் உன்னை பத்தி நியூஸ் வரட்டும்,
அப்ப தெரியும் உனக்கு இந்த மீனாட்சியோட சுயரபம் என்னன்னு. இது உன் மேல இருக்கிற பொசசிவ்னஸ்னால சொல்றேன்னு நினைச்சுக்காத. எனக்கு பொதுவாவே பொண்ணுங்க விஷயத்துல இந்த மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. அதுவும் நீ அதை பண்ணன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான். அப்புறம் அந்த ஆண்டவனால கூட உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது. ஆண்டவா, இவ கூட நான் எப்படி காலத்தை தள்ள போறேன்னு தெரியலையே. இவ்வளவு கராரா இருக்கா? இருப்பேன்டா, கராரா தான் இருப்பேன். ஏன்னா உன்னை நம்பி நான் என் வாழ்க்கைய கொடுக்க போறேன் பாரு, அதனாலதான். சரிங்க மேடம். என்ன நக்கலா? சேச்ச, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. போதும், என் வீட்டுல டிராப் பண்ணு. போலாமா? ஆ வாங்க. நீ இப்படியே மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தனா நான் எப்பதான் விளையாடுறது? என்ன ஆட்ட முடியல. என்ன இது தாயம் உள்ளிடுறாஜி? அப்புறம் எடுத்தானே, இப்படியே ஆடிட்டு இருந்தனா தாயம் விழாது, உன் மூஞ்சில காய் அதான் விழும். இன்னைக்கு ஓம் போகம்லாம் தாய கட்ட வரவே வராது. அப்பா பாருங்கப்பா, அரை மணி நேரமா அதுவே விளையாடிட்டு இருக்கு, எனக்கு கொடுக்க சொல்லுங்கப்பா. சங்கரபாண்டி, தங்கச்சி விளையாட விடுப்பா. ஆட்டம்னு வந்தா அண்ணன் தங்கச்சி பாசுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன். அந்த சங்கரபாண்டி வெயிட் பண்ணி ஆட சொல்லுங்க தாயம். உனக்குதான் விளையாட தெரியும்னு ஓவரா சீன் போடாதானே. சத்யா அக்கா மட்டும் களத்துல இறங்குச்சு, நீ அவ்வளவுதான். இறங்க சொல்லு பாப்பா. அக்கா நீ வாக்கா, வந்து ஒரு கை போடு. நீ விளையாடு, நான் வரல. என்னக்கா நீ இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க? எங்க கூட சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாடுவேன்னு பார்த்தா வந்ததுல இருந்து தனியாவே உட்கார்ந்திருக்க. ஏன்கா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமாமா, நானும் உன்ன கேக்கணும்னு நினைச்சேன். வந்ததுல இருந்து முகமே சரியில்லையே. என்னாச்சுமா, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல இல்லப்பா, அதெல்லாம் எதுவுமே இல்ல, நான் நல்லதா இருக்கேன். இல்ல சத்யா, அப்பா கேக்குறேன் சரிதான், நானும் கவனிச்சேன். நீ அப்ப மாதிரி கலகலப்பாவே இல்லையே. என்னாச்சு சத்யா, எதுவும் உனக்கு இலையில வச்ச கறி எதுவும் சரியில்லையா? எப்ப பார்த்தாலும் கறி சோறு. என் ரெண்டு அண்ணனுங்களையும் இப்படி சோத்து முட்டையா படிச்சிட்டியே கடவுளே. சாப்பிடறது என்ன வைக்க வேண்டி கிடக்கு? உண்டவனுக்கு தான் ஊக்கம் இருக்கா. இருந்தாலும் சத்யா முகத்துல ஏதோ வாட்டம் தெரியுத. என்ன சத்யா, மாப்பிள்ள ஏதாவது சொல்லிட்டாரா? கோஸ்ட் வந்துட்டியா? ஏய் சங்கரபாண்டி, எந்திரிச்சு போய் வாய கழுவுடா. அதான என்ன, என்னடா எங்க அம்மா தீவான என்ட்ரி ஆலைன்னு பார்த்தேன். வர வர உன் தும்பி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. ராதிகாதான் உனக்கு இப்படியெல்லாம் பேச சொல்லித்தாராளா? அம்மா என்னம்மா மாமியா மருமக சண்டை எப்பயே ஆரம்பிச்சிடாதம்மா. என் சத்யாவுக்கு என்ன, அவ மகராசி, அவளுக்கு ஒரு குறையும் வராதுடா. அவளுக்கு அமைஞ்ச புருஷை மாதிரி வேற யாருக்கு அமையாது. அம்பட்டு ஒரு தங்கமான மனுஷன் அவரு. சத்யா தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று கட்டிட்டு போயிருக்காரு. என்ன அவ மாமியா தான் கொஞ்சம் குணம் சரியில்லாதவ, ஆனாலும் மாப்பிள்ள சத்யா பக்கம்தானே. என்ன சத்யா, சத்யாவுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ள அமைஞ்சதுக்கு தினமும் நான் குலசாமிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி எப்போவுமே அவன் சந்தோஷமாக இருக்கணும். சீக்கிரமாகவே அழகழகான பிள்ளையில பெற்று கொடுக்கணும், அதான் என் ஒரே ஆசை. ராஜி, உங்கள் அக்கா பூந்த வீட்டில் எப்படி பொறுப்பாக இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்க. எங்கே சுற்றினாலும் என் கல்யாணத்தில் வந்து நின்றுடுவியே.
அழுக்கா? நல்லா அழு. என்னக்கா அழுகுறியா? நீ கண்ணை தொடச்சுதான் உன் கஷ்டம் எனக்கு தெரியாம போயிருமா? எல்லாம் எனக்கு தெரியும்க்கா. அவர் அவங்க அம்மாவுக்கு தாண்டா சப்போர்ட் பண்றாரு. அவங்க சொல்றத மட்டும்தான் நம்புறாரு. என் கஷ்டத்தை காது கொடுத்து கேட்காங்க யாருமே இல்ல சரவணா. அன்னைக்கே உன் புருஷனை கைய கால உடச்சிருந்தா ஒரு பயம் வந்திருக்கும். நீதான் வேணா அவர் பாவம்னு அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்கின. இப்ப புரியுதா அவன் எப்படிப்பட்டவனு? என்ன ஆகும்? போதும்க்கா, அந்த ஆள் கூட வாழ்ந்ததெல்லாம் போதும். சொல்லுக்கா. சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சரவணன் மீனாட்சி தொடர்கிறது. போதும்க்கா, அந்த ஆள் கூட நீங்க வாழ்ந்ததெல்லாம் போதும். டிவோர்ஸ் கொடுக்க சொல்லுக்கா. அது மட்டும் என்னால முடியாது. அப்புறம் ஆயுஸுக்கும் அந்த ஆள் கூட இருந்து கஷ்டப்பட போறியா? அந்த ஆள் அவங்க அம்மா பேச்ச கேட்டு உன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவனை தூக்கி போட்டு வந்திருக்கான். இல்லடா, என்னால அவர் இல்லாம இருக்க முடியாது. அவர் எனக்கு வேணும். ஆனா அந்த ஆளுக்கு நீ தேவையில்லக்கா. அவன்லாம் உன்னை தேடி வரமாட்டான். வருவாரு, நிச்சயமா என்னை தேடி வருவாரு. அந்த அளவுக்கு அவர் என் மேல பாசம் வச்சிருக்காரு சரவணா. பாசம் வச்சிருக்கனாலதான் அவங்க அம்மா உனக்கு கஷ்டம் கொடுக்கறத கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா? என்னக்கா பேசுற நீ? ஓகா. ஐயோ இல்லடா, அவரால் அவங்க அம்மாவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுடா. அப்படின்னா அந்த ஆள்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறான்? ஆ, அவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான்க்கா. அந்த ஆளை நம்பி நீ உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிக்காத. இல்லை சரவணா, எனக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை இருக்கு. அவர் நிச்சயம் என்னை தேடி இங்கே வருவார். தேடி வந்து திரும்பவும் உன்னை அதே நரகத்தில் கொண்டு போய் தள்ளுறதுக்கா? இல்லை, இந்த தடவை அவர் வந்தாருன்னா முழுசாக எனக்காக மட்டும் வருவார். எனக்காக மட்டும் தாண்டா வருவார். திரும்ப எல்லாம் இந்த வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாரு. நீ வேணா பாரு. சரி, எப்போ வருவார்? ஒரு 15 நாள்ல வந்துருவாரு. அப்படி ஒரு 15 நாள்ல வரலன்னா சொல்லு. வரலன்னா என் தலை எழுத்து இதான் நினைச்சு நான் இங்கே இருந்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம் சரவணா. பிளீஸ் பிளீஸ்டா. டே தம்பி பிளீஸ்டா. டே 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 பிளீஸ்டா. டே டே இந்த வாட்டி வேணா பாடுறா. நான் நான் கேந்திரத்துல பம்பரம் சும்மா சுனாமி மாதிரி சுத்தம் பாடுறா. பேச்சுக்கெல்லாம் ஒண்ணுக்கு உரைச்சல் இல்ல. பம்பரத்துல கைத்த ஒழுங்கா சுத்த தெரியல. ஏழுகிழத வயசாவது, இது கூட கத்துக்காம எப்படி வளர்ந்த? உன்னோட சின்ன பசங்க தானே நாங்க. நாங்க எப்படி கேந்திரம் பாரு. இத கூட உன்னால பண்ண முடியாது. டென்ஷன் ஆகுதீங்க பிரதர். இப்ப ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பம்பரம் விடுறதுல உங்க திறமைக்கும் அனுபவத்துக்கும் முன்னாடி நான் ஒரு சின்ன குழந்தை. நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்து என்ன தட்டி கொடுத்து என்ன ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஏ, ஒரு தடவை சொல்லி கொடுக்கலாம்யா. 1000 தடவை அவனுக்கு சொல்லி கொடுக்க முடியும். பொறுமை சகோ. என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். இங்க பாருங்க, இதுதான் எனக்கு கடைசி சான்ஸ். இந்த வாட்டி பம்பரம் எப்படி சுத்துதுன்னு பாருங்க. இந்த முறை மட்டும் சொதப்பட்டோம். உன்னை உள்ள தூக்கி வச்சு ஆக்கர் அடிக்கிறேன் பார். தெரியாதனமா இந்த கூட்டத்துல வந்து சிக்கிக்கிட்டோமோ? விடவா, விடு விடு. எப்படி சுத்தி இப்ப எப்படி தெரிக்க ஒரு மட்டும் பாருங்க. ஓகே ஓகே. ஏ, எத்தனை முறை சிரிக்காதீங்க. டே 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 ப்ளீஸ் டே சிரிக்காதீங்க. என் பம்பரம்யா. நான் வச்சு பிராக்டிஸ் பண்ணுறேன். நீ இடத்த காலி பண்றான். என்னது கோலி,
ஏய் இது என்ன வச்சுக்கிறா எல்லாத்தையும் உருவ ஏய் போடாடி போட அட்ஜஸ்ட் பண்றோம் ஹாய்ங்க அது கொஞ்சம் கொடுங்க எப்போ வந்தீங்க நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லை எப்படி கவனிச்சிருப்பீங்க நீங்க தான் பிஸியா பம்பரை விட்டுட்டு இருந்தீங்களே ஏன் இப்படி சின்ன பசங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டே இந்த விளையாட்டு இல்ல ராஜி பேசிக்காவே எனக்கு இந்த பம்பர்லாம் விட தெரியாது இங்க இந்த பசங்க எல்லாம் பம்பரை விளையாடுறத பார்த்தேன் அதான் நம்மளும் அதை எப்படி விடுதுன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்தேன் நமக்கு தெரியாத தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே தெரிஞ்சுக்கிட்டு ராஜி அம்மா உங்களுக்கு பம்பரை விட தெரியுமா ஐயா எனக்குலாம் தெரியாது கத்துக்கணும்னு ஆசை இருக்கா பம்பரை விட கத்துக்கணும்னு ஆசை இல்ல ஆனா தரையில சுத்துற பம்பரத்தை கையில சுத்த விடணும்னு ஆசை அவ்வளவுதானா மண்ணில் குமரருக்கு மாமலையாம் ஒரு கடுகாம் இவ்வளவு நேரம் எனக்காக சுத்தாத இந்த பம்பரம் இப்போ நீங்க ஆசைப்படுறதுனால எப்படி சுத்த போதும் பாருங்க இந்த பம்பரம் ரெடி கை நீட்டுங்க ராஜி கை நீட்டு கை நீட்டு எப்படி இருந்துச்சு ராஜி நல்லா இருந்துச்சு இத விடுங்க நான்லாம் சின்ன வயசுல ஏகப்பட்ட விளையாட்டு விளையாடிருக்கேன் பட் அந்த பீரியட்லாம் இப்போ திரும்பி வராதுல்ல ஏங்க என்னங்க அமைதியாயிட்டீங்க நான் தான் தப்பா சொல்லிட்டேனா இல்லை நீங்க சின்ன வயசுல விளையாடின விளையாட்டு நினைச்சு இப்படி போரிச்சு போறீங்க ஆனா நான் இதெல்லாம் விளையாட முடியாம போயிடுச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்றது ஏன் தலையெழுத்து மட்டும் அந்த ஆண்டவன் இப்படி எழுதிட்டான் ஏங்க என்னங்க இப்படி திடீர்னு இமோஷனல் ஆகுறீங்க சாரிங்க ஐயோ சாரிக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறது பார்த்து எனக்கு கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் எப்பவும் மாதிரியும் சிரிச்ச மாதிரியே இருக்கணும் இப்போ என்ன உங்களுக்கு சின்ன வயசில் விளையாட முடியாமல் போன விளையாட்டுலாம் இப்போ விளையாடணும் அவ்வளோதானே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது பேந்தா இத வச்சு அங்க பாருங்க அங்க அடிக்க வச்சிருக்க கோலிக்காலாம் அதுவும் அந்த ரைட் கார்னர்ல இருக்கிற அந்த கோலிக்கா அடிச்சீங்க வச்சீங்களே அதுல இருக்க எல்லா கோலிக்காவும் உங்களுக்கு நிஜமாவா ஆ சத்தியமாங்க அதுல எது அடிக்கிறீங்களோ அதுக்கு லெஃப்ட் சைடுல இருக்க கோலிக்கா ஃபுல்லா உங்களுக்கு தான் அப்புறம் தான் கமன் இத புடிங்க ஐயோ எனக்கு பயமா இருக்கே எது பயமா இருக்கா ஏங்க இப்ப என்ன உங்களுக்கு கொலையா பண்ண சொன்னேன் கோலிக்கா தான் அடிக்க சொன்னேன் விடாதீங்க இங்க பாருங்க ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை திறந்து குறிப்பாத்து அடிங்க பாப்போம் சரவணன் மீனாட்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்
பேச வேணாம், முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. இல்லைண்ணா, அது வந்து ஏ நாதுகுட்டி தல பாபுகுட்டி கொண்டு போய் வீட்டில் விடுறா. வாராஜி, போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரலையே. ஒருவேளை ராணி கூட எதுவும் பிரச்சனை பண்ணிடுச்சோ? யோ கடவுளே, அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்க கூடாது. அண்ணா, எதுவும் பேசாத பாப்புக்குட்டி. அது இல்லை அண்ணா, உன்னை எதுவும் பேச வேணாம்னு சொன்னேன். நீ எதுக்கு கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஒரு அண்ணனா உன்னோட இந்த கோபம் நியாயமானது தானே? அதுக்குன்னு என்ன பேச வேண்டான்னு சொல்றதுல என்னென்ன அர்த்தம் இருக்கு? என் பக்கத்துல உள்ள நியாயத்தையும் கொஞ்சம் கேளுன. நீ அந்த பையன்கிட்ட என்ன பேசிட்டு வந்தன்னா எனக்கு தெரியாது. ஒரு பொது இடத்துல தன்னோட தங்கச்சிய இன்னொரு பையன் கூட சேர்த்து வச்சு பார்த்தா எல்லா அண்ணனுக்கும் அது தப்பாதான் தெரியும். ஏன் விஷயத்துல அந்த மாதிரி எந்த தப்புமே கிடையாதுன்னு. அந்த ராண்டியை இப்பதான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மீட் பண்ணேன். அவன் கூட உண்டான ஃபர்ஸ்ட் மீட்லயே எனக்கு அவன் மேல வெறுப்பு தானே வந்துச்சு. ஆனா போக போக அவன் என்கிட்ட பேசின விஷயங்கள், நடந்துகிட்ட விதம் எல்லாமே புதுசா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன இது வரைக்கும் யாருமே பார்க்காத கோணத்துல அவன் என்ன பார்த்தானே. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்டான். எனக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டா அவன் இருப்பான்னு தோணுச்சு. அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சோம். ஃபோன்ல அடிக்கடி பேசினா அம்மா திட்டுவாங்கன்னு தான் இப்படி எங்கேயாச்சும் தனியா சந்திச்சு பேசிப்போம். மற்றபடி அவன் ரொம்ப டீசென்டான பையன். டீசென்டான பையன். ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஆமா, வேற எதுவும் இல்ல. இல்லண்ணா, நம்பலாமா? நம்பலாம். அப்ப சரி, நல்லதா போச்சு. விடு. முன்னாடியே ஓவர் அத்துல்னா அதான் ஒரே போடா போட்டு தெளிச்சு. என்னண்ணா இது, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? வாங்கிட்ட நான் ஏன் பொய் சொல்லணும்? வாங்கிட்ட பொய் சொல்லி எனக்கு என்ன ஆக போகுது பாப்புக்குட்டி? வர்ற வழியில் நம்ம கசாப் கடை பாயி ஒரு கெடாவை வெட்ட முடியாமல் பரிதை வச்சுக்கிட்டு இருந்தாரு. கெடானாலும் கெடா, சும்மா சரியான கெடா. குத்து மதிப்பாக ஒரு 15-20 கிலோ இருக்குன்னு வையன். வெட்டுறதுக்கு கத்தியை வாங்கிட்டு நிற்கிறாரு. பாயா அடங்குவான்ற. அதான் அந்த பக்கமாக வந்து என்னை கூப்பிட்டு அந்த கெடாவை வெட்டுற வரைக்கும் பிடிச்சிக்க சொன்னார். சரி, நானும் பாய்க்கு கொஞ்சம் உதவியாக நிற்க போனப்ப 1-2 கிலோ கவரில் போட்டு கையில் கொடுப்பாருன்னு பார்த்தா பாய் கெடா வெட்டி முடித்ததோட எனக்கு பாய் பாய் சொல்லிட்டாரு. சரி, கெடா ரத்தம் சட்டை பூரா சிந்திருச்சே. கெடா வெட்ட உதவியாக இருந்ததுக்கு சம்பளம் தான் தெரில. அட்லீஸ்ட் இந்த கம்பளத்தையாவது தாங்கன்னு கெஞ்சி கூத்தாடி வாங்கி ரத்தத்தோட சேர்த்தி மொத்தத்தையும் மறைச்சிட்டு வந்தேன். ஆமா, நீ எதுக்கு இப்ப சடனா டவுட் ஆன? ஓ, நான் இந்த கெடாவை பத்தி சொன்ன ஸ்டோரிய பூரா ராண்டிக்கு பொருத்தி பார்த்து குழம்பி போயிட்டியா? அட பாவமே, நான் எப்படி பாப்பு அவனுக்கு எதிராக வன்முறையில் இறங்குவேன்?
நல்லா யோசிச்சு பாரு. அவன் யாரு? உன்னோட ஃப்ரெண்டு. அதை விட முக்கியமா மீனாட்சியோட தம்பி. அந்த வழியில இந்த சரவணனுக்கு மாப்பு இல்லை. இந்த மச்சானும் இந்த மாப்பிளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போனாதான் உறவு நீடிக்கும். அந்த ராண்டி மேல என் சுண்டு வேர்ல கூட பதிக்காம சுமூகமா பேசிட்டு வந்திருக்கேன். இல்ல அதெல்லாம் இல்லைன்னு உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைச்சுதான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஓ நம்பிட்டேன் நம்பிட்டேன். சரி நான் போய் சட்டையை துவைச்சிட்டு இருந்தேன். தெய்வானதை பார்த்தா கத்தும். அண்ணே அண்ணே. என்னம்மா? சுமூகமா பேசிட்டு வந்துட்டேன்னு சொன்னியே, என்ன பேசுன? ராண்டி உன்கிட்ட என்ன சொன்னான்? அதுவா? என்னென்ன யோசிக்கிற? இல்ல நிறைய பேசணுமா, அதான் எதுல ஆரம்பிச்சோம் எதுல முடிச்சோம்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.